உடலக்குறைவால் காலமான பங்கார் வடிகளார் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. அடிகளாரின் மனைவி மகன்கள் உள்ளிட்டோருக்கு ஆறுதல். ஆன்மீகமும் கருணையும் நிறைந்த அடிகளாரின் வாழ்க்கை பலருக்கும் வழிகாட்டும் வெளிச்சமாக இருக்கும் என பிரதமர் மோடி புகழஞ்சலி. மத்திய அமைச்சர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோரும் பங்காறு அடிகளார் மறைவுக்கு இரங்கல். கருவறைக்குள் பெண்களை சென்று வழிபாடு நடத்தும் புரட்சிகரமான நடைமுறைகளை வழக்கப்படுத்தியவர் பங்காறு அடிகளார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழார். பங்காறு அடிகளாரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் எனவும் அறிவிப்பு. மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகளை ஏற்படுத்தி மிகப்பெரிய மக்கள் சேவை புரிந்த பங்காறு அடிகளாரின் மறைவு ஆன்மீக பக்தர்களுக்கு பேரிழப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். மேல்மருவத்தூரில் பங்காறு அடிகளாருக்கு அஞ்சலி செலுத்த வரும் பக்தர்களுக்கு அன்னதானம். யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் சித்தர் பீடம் சார்பில் உணவளிப்பு. ஆதிபராசக்தி கோவில் கருவறைப்பின் உள்ள அருள்வாக்கு சொல்லும் இடத்தில் சித்தர் முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட உள்ள பங்காறு அடிகளார் உடல் வில்வம், உப்பு, தர்ப்பை, ஐம்பொன், வேப்பிள்ளை உள்ளிட்ட பொருட்களை போட்டு அமர வைக்கப்பட்டு நல்லடக்கம். பங்காறு அடிகளார் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அனுமதி இல்லாத பாதையில் செல்ல முயன்ற போது கேட்டை சாத்திய டிஎஸ்பி. எதிர்பாராத விதமாக அருகே நின்ற சிறுவனின் கால் விரல்களில் காயம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதி. இன்று முதல் 4 நாட்களுக்கு தென்கிழக்கு, தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வானிலை மையம் எச்சரிக்கை. வரும் 30ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது காவிரி நீர் ஒழுங்காற்று குழு. ஆணைய உத்தரவுப்படி தமிழகத்திற்கு கர்நாடகம் நீர் திறந்துள்ளது என குறித்து கணக்கிடும் தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நவம்பர் 6 வரை நீட்டிப்பு. புழல் சிறையிலிருந்து காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு. மசூதி தேவாலயங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி மறுத்தது மதசார்பின்மைக்கு முரணானது. உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த பின்னரும் பல காரணங்களை கூறி அனுமதி மறுத்தது அரசின் இயலாமையை காட்டுவதாகவும் உயர்நீதிமன்ற நீதிபதி காட்ட. மத்திய அரசின் மதவாத கொள்கைகளை கண்டித்து பிரச்சார பயணம் நடத்த அனுமதி கோரி அந்தந்த பகுதி காவல்துறையை அணுகலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சொத்து மதிப்பை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்ததால் தகுதி நீக்கம் செய்யக்கோரி தங்க தமிழ்ச்செல்வன் தாக்கல் செய்த வழக்கு. தேனி எம்பி ஓ பி ரவீந்திரநாத் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மார்க் ஆண்டனி படத்தை ஹிந்தியில் வெளியிட சென்சார் போர்டு அதிகாரிகள் லஞ்சம் பெற்ற விவகாரம். நடிகர் விஷாலின் உதவியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் சிபிஐ அதிகாரிகள் மும்பையில் விசாரணை.
சட்டவிரோத செயல்களுக்கு துணை புகாமல் காவல்துறையினர் மாண்பை காக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக இடம் கட்டளைகளுக்கு தலையாட்டி நெறி தவறும் அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 45,280 ரூபாய்க்கு விற்பனை. 75 ரூபாய் உயர்ந்து 5,660 ரூபாய்க்கு விற்கப்படும் 1 கிராம் தங்கம். சேலம் தருமபுரி நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளாகி கல்லூரி பேராசிரியை உள்ளிட்ட 2 பேர் படுகாயம். படுகாயமடைந்தவர் வெளியால் துடித்தவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பாமக தலைவர் அன்புமணி. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விடுப்பு உள்ளிட்ட காவலர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியாக உறங்க அவர்கள்தான் காரணம் என்பதை உணர்ந்து நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். கரூர் மாவட்டம் மல்லம்பாளையம் மணல் குவாரியில் அமலாக்கத்துறை சோதனை. ஒரே வாரத்தில் 2வது முறையாக அதிகாரிகள் ஆய்வு. பரமக்குடியில் உள்ள சார் பதிவாளர் பெத்துலட்சுமி வீட்டில் காலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வரும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர். கணக்கில் வராத சுமார் 12 லட்சம் ரூபாய் பணம், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்து பத்திரங்கள் சிக்கியதாக தகவல். திரையரங்க ஊழியர்களிடம் வசூலித்த இஎஸ்ஐ தொகையை செலுத்தாதது தொடர்பான வழக்கில் 6 மாத கால சிறை தண்டனையை நிறுத்த முடியாது. 15 நாட்களில் நீதிமன்றத்தில் சரணடைந்து 20 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று நடிகை ஜெயபிரதாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மாட்டு தாவணி பகுதியில் சுமார் 55 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள BMW கார் தடுப்பு சுவரில் மோதி விபத்து. போதையில் காரை இயக்கியதால் விபத்து ஏற்பட்டதாக புகார். கொடைக்கானலில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கக்கூடிய ஜெர்ரி பூக்கள் சீசன் துவக்கம். பூத்துக்குழுங்கும் மலர்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே 80 கிலோ கேக் தயாரிக்கும் பணி. கிறிஸ்துமஸை முன்னிட்டு நட்சத்திர விடுதியில் உலர் பழங்கள் மற்றும் பழ ரசங்களை கொண்டு தயாரிப்பு. உத்தரப்பிரதேசத்தின் சாகிபாபாத் துஹாய் இடையே இந்தியாவின் முதல் பிராந்திய அதிவேக ரயில் போக்குவரத்து சேவை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அதிவேக ரயில் போக்குவரத்து சேவையான நமோ பாரத்தை தொடங்கி வைத்து பயணம் செய்த பிரதமர் மோடி. பள்ளி மாணவர்கள் ரயில் பயனாளர்களுடன் கலந்துரையாடல். கேரள முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவருமான
அச்சுதானந்தனுக்கு 100வது பிறந்த நாள். அரசியல் கட்சித் தலைவர்கள் கட்சி தொண்டர்கள் வாழ்த்து. உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங். டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது பாகிஸ்தான். வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியின் போது சுப்மன் கில்லை பாராட்டிய சச்சின் டெண்டுல்கரின் மகள் சாரா டெண்டுல்கர். சமூக வலைதளத்தில் மீம்களால் கிண்டலடிக்கும் நெட்டிசன்கள். நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டார். இந்திய கிரிக்கெட் வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. முதல் நாளில் உலக அளவில் 142 கோடியை வசூலித்தது விஜயின் லியோ திரைப்படம். இந்திய அளவில் மட்டும் 78 கோடி ரூபாய் வசூலித்து உள்ளதாக தகவல். சிவகங்கை மாவட்டம் கண்டுகப்பட்டி அன்னை துவராள்பதி அம்மன் 7 கம்பை தெய்வங்கள் ஆலய குடும்பங்களுக்கு. சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம். சிவகங்கை மாவட்டம் மேல நெற்குப்பை பெரிய கருப்பர் கோவில் வீடு விமானங்களுக்கு குடமுழுக்கு. திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு பரவசம். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.